இப்போது ஆச்சி ஜாம் ஒன்று வாங்கினால் இன்னொன்று ஃப்ரீ வழங்கும். மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ. இந்தியாவின் பொருளாதாரம் மற்றும் சுற்றுச்சூழலின் வளர்ச்சி சீராக உள்ளதாக நடுவண் நிதித்துறை செயலாளர் சக்தி காந்ததாஸ் பேச்சு. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நிலவரம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நாளை நடைபெறவுள்ளதாக தகவல். புதுச்சேரியில் அரசு நிர்வாக முடிவுகளில் கலந்தாலோசிக்குமாறு ஆளுநர் கிரண்பேடிக்கு முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தல். திருவண்ணாமலை அருகே சிறுநாத்தூரில் மூடப்படாத நெடுஞ்சாலையோர மதுக்கடையை பாமகவினர் மற்றும் பெண்கள் முற்றுகை. விருத்தாச்சலம் அருகே ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் வீட்டில் 30 பவுன் நகைகள், 10,000 ரூபாய் பணம் கொள்ளை. மானியமில்லா சமையல் உருளைகளின் விலையில் 14.50 ரூபாய் குறைப்பு. திருப்பதி அருகே தாமிமேடு பகுதியில் மகிழுந்து மோதியதில் சாலையோரத்தில் சென்ற அக்கா தம்பி இருவரும் உயிரிழப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் மூக்கம்பட்டியில் புதிதாக மதுக்கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தொடக்கம். கோடை விடுமுறையை கொண்டாட கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. இப்போது ஆச்சி ஜாம் ஒன்று வாங்கினால் இன்னொன்று ஃப்ரீ வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.